கண்டென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் உங்களுடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அடுத்தது என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். அப்புறம் மீடியா செலெக்ஷனு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன், அதாவது என்ன அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் மைண்ட் மேப்பிங், எதை முதல்ல சொல்ல போகிறோம், எதுலேருந்து அடுத்ததை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டு அதுக்கு பிற்பாடு விசுவலைஸ் பண்ணுறோம், இதை இப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு விசுவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு ஸ்கிரிப்ட் எழுதுறோம். எடுத்ததே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கிடையாது, ஆடியன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறோங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதை எந்த மீடியா யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன், நம்ம டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லை அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது வேறு புக்ஸு இது மாதிரிலேருந்தெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த விஷயங்களை எதை முதல்ல சொல்ல போகிறோம், எதை ரெண்டாவது சொல்ல போகிறோம், இது சொன்னதுக்கு பிற்பாடு இதை சொல்ல போகிறோம் இதை சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் வரைகிறோம். வரைஞ்சி முடித்ததுக்கு பிற்பாடு அதை நல்லா விசுவலைஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதுக்கும் பிற்பாடு அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்தது மாதிரி விசுவல்ஸ், இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சொல்லும் பொழுது இந்த விசுவல்ஸை காட்ட போகிறோம், இந்த இதை சொல்லும் பொழுது இந்த பிக்சரை காட்ட போகிறோம், இதை சொல்லும் பொழுது இந்த அனிமேஷன் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறோம். அப்புறம் சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த விசுவல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே வந்து ரியலாக வந்து நம்ம ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது, அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து நம்ம எடுப்போம். இன்டர்நெட்டில் எடுக்கும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி போயிட்டுருவோம், சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் அட்ராக்டிவாக சில விஷயங்கள் கிடைக்கும், இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த நம்மளுடைய ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த கண்டென்ட் டெவலப் பண்ணும் அப்படின்னா இப்போ சாதாரணமாக டீச் பண்ணுறோம்னா அது அன்னையுடைய கிளாஸோட முடிஞ்சு போச்சு, ஆனால் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மாறாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் கூட அதிகம் மாறுறது இல்லை. நியூட்டன்ஸ்லா அப்படின்னாக்கா அது பழையபடி வந்து வேற யாராச்சும் ஒரு சயின்டிஸ்ட் அதை ஆர்கியூ பண்ணி அதை தப்புன்னு ப்ரூஃப் பண்ணாலே இல்லையா, அது வரைக்கும் வந்து நியூட்டன்ஸ்லா தான் கரெக்ட் அப்படிதான் ஓடும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி பேசிக்கான அந்த லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அது வரல அப்படியே கண்டென்ட்டாக இருக்கும். அதே இது லாங்குவேஜ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ கிராமர்னாக்க ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு இது எப்போ வேணாலும் மாறப்போரில்ல, அதை நீங்கள் டீச் பண்ணக்கூடிய விதம் என்ன மாறலாம், ஆனால் அந்த ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ அது மாறப்போரில்ல, அப்போ அது 100 வருஷம் ஆனாலும் அந்த கண்டென்ட் யூஸ் ஆகலாம். அதே இது சயின்ஸில் லேட்டஸ்ட் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பெல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கேசட் பார்த்தோம், கேசட்லேருந்து இன்றைக்கி சிப்பு லெவலுக்கு போச்சு, அப்படியே டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து கேசட் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, சிப்பு எப்படி செய்ய முடியும் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னு இருந்துச்சுனாக்கா அதை பார்ப்பாங்க இல்லையா. அப்போ இது வந்து அவுடேட்டட் ஆகிடும். அப்போ இதுக்காக தான் இந்த கண்டென்ட் டெவலப் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும் அதுக்காக சொல்லுவார். சரி, அதனால தான் இந்த ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் லாங்குவேஜ் கரெக்ஷன் இதெல்லாம் சொல்கிறது. அடுத்தது ஷூட்டிங்கு, அப்புறம் எடிட்டிங்கு, அப்புறம் வெறும் வீடியோவோட முடிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் எடிட்டிங்கோட முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜாகவோ ஒரு வெப்சைட்டாகவோ இது மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டராக்டிவ் குயிஸு, கிளாஸரி, சம்மரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இதில் வரும். அப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு பிற்பாடு ஆத்தரிங் பண்ணுறோம். ஆத்தரிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைக்கிறோம் அல்லது ஒரு வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுறோம்.